கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தின் மகிமை உண்டாவதாக. இந்த 31 அதிகாரத்தோடு 1189 அதிகாரங்களுடையதான செய்திகளை யூடியூப்பில் பதிவு செய்ய கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். 32 அதிகாரம் இருந்து தொடர்ந்து வெளிப்படுத்தின 22 அதிகாரம் வரைக்கும் தொடர்ந்து ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டு அது பதிவேற்றம் பண்ணப்பட்டிருக்கிறது. பார்க்க விரும்புகிறவங்க NMKLAG அஃபீஷியல் அப்படின்னு சொல்லி நீங்கள் அதில் தேடினீங்கன்னா அந்த நம்முடையதான அந்த சேனலில் அது அவன் 32 அதிகாரம் கண்டுபிடிக்கலாம். அது எப்படின்னா பிளேலிஸ்ட்டில் போயிருந்தீங்கன்னா அதில் ஆதியாகமும்னு இருக்கும், அதில் வரிசையாக அந்த 50 அதிகாரங்கள் இருக்கும். அப்புறம் யாத்திராகமும் எல்லா புஸ்தகங்களும் எந்த புஸ்தகத்தில் எந்த அதிகாரம் வேணும்னாலும் நீங்கள் எந்த நேரமும் பிளேலிஸ்ட்டில் போய் அந்த 66 புஸ்தகங்கள்லேயும் இருக்கிற அந்த அதிகாரங்களை நீங்கள் எந்த அதிகாரத்துக்கும் நீங்கள் போட்டு அதை கேட்கலாம், உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். இனி வரும் நாட்களில் இதே தினதியானம் என்ற பெயரில் கற்றதும் பெற்றதும் அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழாக நாம் தொடர்ந்து சில வேத பண்டிதர்கள் மற்றும் பரிசுத்தவான்கள் எழுதின புஸ்தகங்களிலிருந்து சில செய்திகளின் சுருக்கத்தை, அந்த புஸ்தக சுருக்கத்தையும் அந்த செய்திகளையும் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். தொடர்ந்து கேளுங்கள். இதுவரை இந்த வேத 66 வேத புஸ்தகத்தினுடைய செய்திகளை கேட்ட நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிரயோஜனமாக இருந்ததென்று எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கும்படி கேட்குறேன். இல்லை என்றால் எங்களோடு கூட வாட்ஸ்அப் குரூப் நம்பருக்கும் நீங்கள் அதை தெரிவிக்கப்படும்படி நான் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் திரையில் அதை காண்பிப்பார்கள். 9344731364. இந்த நம்பருக்கு நீங்கள் எங்களுக்கு என்ன செய்யலாம், தகவல்களை நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் அனுப்பி வைக்கலாம். அது எங்களுக்கு, நாங்கள் அதை தெரிந்து கொள்வோம். இனி வரும் நாட்கள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். பிரைஸ்லாம். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. நம்ம சபையில் தினத்தியானம் டெய்லியும் தியானிக்கிறது ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்குது, ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது. ஒவ்வொரு வசனத்தை பற்றியும் அவங்க தெளிவாக சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி பைபிள் வாசிக்கிறப்போ அந்த வசனத்துக்கு உண்டான அர்த்தம் என்னன்னு எங்களுக்கு தெரியாது. இப்போ நம்ம அந்த தினத்தியானத்தை பார்க்குறோம், அது இன்னும் பிரயோஜனமாக இருக்குது. கிறிஸ்துவ வாழ்க்கையில் நம்ம இன்னும் முன்னேறி வருவதற்கு, டெவலப் ஆவதற்கு இது ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. எல்லாம் தொடர்ந்து பாருங்கள். கருத்துக்கு சோத்திரம். தின தியானம் பார்க்குறது ரொம்ப எல்லாத்துக்கும் ஆசீர்வாதமாக இருக்குது. ஏதோ ஒரு நாள் பார்க்கலைனாலும் அது பார்க்குறதுக்கு ஆர்வமாக இருக்குது. பார்த்த உடனே ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்குது. ஒவ்வொரு நாளும் இந்த தின தியானத்தை பார்க்கும் பொழுதும் கேட்கும் பொழுதும் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு ஆசீர்வாதத்தை உண்டாக்கு, எங்கள் குடும்பங்களில் கூட ஒரு ஆசீர்வாதத்தை உண்டாக்குது அந்த செய்தி. ஒவ்வொரு நாளும் நன்மையான காரியங்களை எடுத்து உரைக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமீன். ப்ரைஸ் லார்ட். அந்த நேரத்தில் வந்து நம்ம சர்ச்சில் நடக்கிற அந்த தின தியானத்தை வந்துட்டு அறிவியல் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நம்ம கடந்த 3 வருஷங்களாக அந்த லாக்டவுனில் வந்துட்டு அநேக நேரத்தில் வந்து நமக்கு சபைகள் திறக்கப்படாமல் இருந்துச்சு. அப்போது ஆணோட வார்த்தையை கேட்கறதுக்கும் ஆணோடைய வார்த்தையும் அதிகமாக தியானம் பண்ணுறதுக்கும் ரொம்ப உதவியாக இருக்குது. கிட்டத்தட்ட நம்ம 1000 எபிசோட் தாண்டி இருக்கோம். ஆண்டு அந்த முழு வேதாகம் வந்து தியானம் பண்ணுறதுக்கு ஆண்டு கிருபை கொடுத்த அந்த வார்த்தைகள் ஒவ்வொரு நாளும் நமக்கு தேவையான காரியத்தையும் நமக்கு தேவையான வசனங்கள் நமக்கு வந்துட்டு நம்முடைய இருதயத்தை தேவையானது அந்த வாரத்தில் அந்த நாட்களுக்கு தேவையான காரியத்தை ஆண்டு நம்மளோட பேசியிருக்கார். அநேக காரியங்களை வேத விளக்கத்தை வந்துட்டு நமக்கு அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செஞ்சிருக்கார். நீங்களும் தொடர்ந்து பாருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ப்ரைஸ் த லார்ட். நம்ம சர்ச்சில் தியானம் பார்த்துட்ருக்கோம் டெய்லியும். பாஸ்டர் அங்கிள் சொல்லித்தரது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பைபிள் வந்து ஃபுல்லாக படிச்சுட்டே வந்தாலும் சில அதிகாரத்துலலாம் என்ன சொல்கிறாங்கன்னெலாம் டீப்பாலாம் தெரியாது, புரியவும் புரியாது. ஆனால் இவங்க டெய்லியும் அதை வந்து ஒரு ஒரு வசனமாக சொல்லி சொல்லி தரனால அது நல்லா புரியுது, யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நிறையா தமிழ் வேர்ட்ஸ்க்கு வந்து மீனிங் தெரியாமல் இருந்துச்சு, அதில் பாஸ்டர் அங்கிள் வந்து சொல்லித்தரனால அந்த வேர்ட்ஸ்க்கு உரிய மீனிங் கூட எங்களுக்கு இதை வந்து தெரிஞ்சிச்சு. அதனால் இந்த தினத்தியானம் வந்து ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு. இதுக்காக ஏசப்பாக்கு ரொம்ப நன்றி செலுத்திக்கிறேன். கர்த்தருக்கு சோத்திரம். மகிமை உண்டாவதாக. இந்த தினத்தியானத்தை பற்றி சில குறிப்புகள். தினத்தியானம் டெய்லி எங்களுக்கு ஆசீர்வாதமானது. டெய்லியும் தேவனோடு நெருங்கி பழகவும்
அவருடையான வார்த்தைக்கான ரகசியங்களை கற்றுக்கொள்ளவும் இந்த தினதியானம் எங்களுக்கு மிக பிரயோஜனமாக இருக்குது. நாங்கள் ஒவ்வொரு நாளும் அதை நாங்கள் பார்த்து கொண்டிருப்போம். அது மட்டுமல்ல, டெய்லியும் வேதத்தை வாசிக்கதான ஒரு வாய்ப்பு இதன் மூலமாக எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. டெய்லியும் பாஸ்டரையும் பார்த்த மாதிரி இருக்கும். பாஸ்டரோடு சேர்ந்து நாங்களும் அதில் ஐக்கியப்பட்டு பேசுகிற வண்ணமாக இருக்கும். நிறைய வேத ரகசியங்களை கற்றுக்கொள்ள அது எங்களுக்கு போதுமானதாகவும் மிக வேண்டியமானதாக இருந்தது, எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தது. அது மட்டுமல்ல, நாங்கள் வேறு எதையாவது அதிகாரத்தை நாங்கள் வாசிக்கும் பொழுது அதற்குதான சில ரகசியம் எங்களுக்கு தெரியாத பட்சத்தில் பாஸ்டர் இதுக்கு முன்னாடி இந்த அதிகாரத்தில் இதை பற்றி என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறதான அப்படி எங்களுக்கு ஞாபகம் டக்குன்னு போய் அந்த கிளிக் எடுத்து அந்த அதிகாரத்துக்குதான அந்த ஒவ்வொரு வார்த்தைக்கு என்ன சரியான மீனிங் என்ன அப்படின்னு கண்டுகொள்ளவும் அதை தெரிந்து கொள்ளவும் இந்த தினந்தையான ரெக்கார்டு மிக பிரயோஜனமாக இருக்குது, ஆசீர்வாதமாக இருக்குது. அதை நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் அதை பயன்படுத்திக் கொள்கிறோம். வேத ரகசியத்தை பேசியிருக்காருதான அதை நாங்கள் எடுத்து பார்க்கவும் மற்றவங்களுக்கு சொல்லவும் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குது. ஆண்டு தாமி ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். தேவநாமத்துக்கு மைமுண்டாவதாக. ஒவ்வொரு நாளும் நமக்கு தேவையான ஒரு அறிவுபூர்வமான ஒரு நாலேஜ் வகையில் ஒரு ஆசீர்வாத முறையில் 1000 எபிசோடை தாண்டி நமது சபையில் நடைபெற்றுக்கிற இது மிகவும் எனக்கு மட்டும் இல்லாமல் நம்ம சபைக்கு மிகவும் ஆசீர்வாதம் காணப்படுகிறது. தேவனுக்கு மைமுண்டாகட்டும். தேவனுடைய நாம மகிமைப்படுவதாக. தின தியானத்தை பற்றி சொல்லணும்னா பாடல் தேவ வார்த்தைகள் அநேக கேட்குற மாதிரி ஜனங்களுக்கு நல்ல பிரயோஜனமாக இருக்குது. அதனால் அநேகர் பார்க்குறாங்க தின தியானத்தை பார்த்து தேவ வார்த்தைகளை புரிஞ்சுக்கொள்வதற்கு அது அவசியமாக இருக்கிறது. அது சிஸ்டர் பண்ணுற ஜபங்கள் எல்லாம் ஆசீர்வாதமாக இருக்குது. தேவனுக்கே மகிமை உண்டாகுதாக. கத்தருக்கு ஸ்தோத்திரம். நான் டெய்லி தினத்தியானம் பார்க்குறேன். அது ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்குது. பாஸ்டர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அதிகாரத்தை பற்றி சொல்கிறது அநேக வசனங்கள் மீனிங் புரியாமல் இருக்குது. அதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப புரிஞ்சு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அதிகாரத்தை கேட்கும்போது அந்த பைபிளில் உள்ள அத்தனை சத்தியமும் எங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக ஆசீர்வாதமாக இருக்குது. அதே மாதிரி நீங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் டெய்லியும் தினத்தியானத்தை பாருங்கள். அது உங்கள் வாழ்க்கையில் மிகவும் பிரயோஜனமாக இருக்குது. ஆமே. கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. ஒவ்வொரு நாளும் தின தியானம் எங்களுக்கு பயனுள்ளதாக நடந்து கொண்டிருக்கிறது. பெரிய பாஸ்டர் அவர்கள் கொடுக்கும் தின தியானத்தின் மூலமாக பல பேர் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாங்க. பல பேர் இதை தின தியானத்தை பார்த்து அது அந்த வழியில் நடந்து கொண்டிருக்கிறாங்க. அந்த வழியில் நடக்கும் பொழுது அவர்களுக்கு நல்ல பயனுள்ளதாக அமைந்து கொண்டு வருகிறது. தினம் தியானம் 1000 நாட்களை கடந்து போய்கொண்டிருக்கிறது. இன்னும் அநேக ஜனங்கள் இன்னும் இதை பார்த்து பயன்பெற இயேசுவின் நாமத்தில் நன்றி செலுத்துகிறோம். ஆமேன். கர்த்தருடைய நாமத்தில் மகிமை உண்டாதாக. இப்பொழுது இந்த தினதியானத்தை பற்றி ஒரு வார்த்தைகள் நாங்கள் கூற தேவன் இந்த நல்ல தகனத்தை தந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த தினதியானம் அதிகாலையில் நாங்கள் பார்க்கும்போது எவ்வளவு பிரச்சனையாக இருந்தாலும் என்ன ஒரு கஷ்டமோ நஷ்டமோ ஒரு சோகம் என்ன இருந்தாலும் இந்த தினதியானத்தை நாங்கள் பார்க்கும்போது ஏசப்பாவே எங்களுக்கு வந்து ஒரு ஆறுதல் சொல்கிற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு தினதியானமும் அது இல்லாமல் நாங்கள் குடும்பமாக சில நேரம் பார்க்குறது உண்டு. எங்களை அந்த தினதியானத்தின் மூலமாக எங்களோட பேசியிருக்கிறார். எவ்வளவு பிரயாசத்துலேயும் நம்ம பெரிய பாஸ்டர் வந்து உடல் சரீரத்தில் பலவீனத்திலும் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அந்த தினதியானத்தை எடுத்து அதை உடன் ஊழியர்கள் அந்த வீடியோ எடுத்த பிள்ளைகள் அதை ஒளிபரப்பின பிள்ளைகள் எல்லாத்துக்கும் அந்த யூடியூப்பில் போட்ட பிள்ளைகள் அதை பார்த்த பிள்ளைகள் எல்லாரும் இதை பார்த்து தேவ ஆசீர்வாதம் பெற்று இதற்கு பின்னாடி இருக்கிற எத்தனை பேர்கள் அத்தனை பேரையும் தேவன் ஆசீர்வதிக்கணும் வழி நடத்தணும் காத்துக்கொள்ளும். எங்களுடைய குடும்பத்தை கர்த்தர் இதனால் வரைக்கும் ஆசீர்வதித்து வந்ததுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் நாமத்தில் ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமைப்படுவதாக. தினமும் இந்த தின தியான நிகழ்ச்சியை கேட்டுட்டு வரேன். தேவன் தாமே இந்த நிகழ்ச்சியின் மூலம் எனக்கு நிறைய ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்காரு. தின தியானத்தை நம்ம டெய்லி பார்க்குறதுனால வேத வசனங்களை நம்மளால் புரிந்து கொள்ள முடியுது. அதில் ஏதாவது டவுட் இருந்தாலும் நமக்கு கிளியர் ஆகுது. அதன் மூலம் நிறைய ஆசீர்வாதங்கள் நம்ம அடைய முடியும். அதனால் எல்லோரும் தினந்தோறும் இந்த தின தியான நிகழ்ச்சியை கண்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக நான் உங்களுக்கு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான இந்த நாளிலும் இந்த தின தியானம்னு சொல்லக்கூடிய இந்த நிகழ்வை பற்றி
நான் உங்களோட பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைத்ததுக்கு தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். தின தியானம். அதிகாலையிலே என்னை தேடுகிறவன் கண்டடைவான் என்ற வேத வசனத்தின்படியாக ஒவ்வொரு நாளும் காலையில் நம்ம சபையிலிருந்து ஒளிபரப்பாகக்கூடிய இந்த தின தியானம் என்ற நிகழ்ச்சி மிகவும் பிரயோஜனமாக உள்ள ஒரு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அதிகாரம் எங்களுக்கு புது புது வெளிப்பாட்டை கொடுத்திருக்கிறது. நாங்கள் அன்றைக்கு உண்டான ஆகாரம் அன்றன்று வழங்கப்படுகிறது. இந்த நிகழ்ச்சியினுடைய மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். பாஸ்டர் அவர்கள் ஒவ்வொரு நாளும் இந்த வேத வசனத்தை எந்த கோணத்தில் பார்க்கணும், எப்படி இதை அணுக வேண்டும், எவ்வாறு இதை வாசித்து எவ்வாறு நம்ம லைஃபுக்கு பிரயோஜனமுள்ளதாக்கி கொள்ள முடியும் என்பதை ரொம்ப தெளிவாகவும் வேத சத்தியத்தில் ஒவ்வொருவரும் நிறைந்திருக்க வேண்டும் என்ற ஒரு மிகுந்த தாகத்துடன் பாஸ்டர் வந்து இதை நமக்கு செஞ்சுருக்கிறாங்க. ஸோ ஐ தேங்க்யூ வெரி மச் பாஸ்டர். இது எல்லாருக்காகவும் நீங்கள் மிகவும் நேர்த்தியாக நீங்கள் எங்களுக்கு செஞ்சு கொடுத்துருக்குறீங்க. நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ பாஸ்டர். இது எங்களுக்கும் எங்கள் குடும்பத்தை அனைவருக்கும் ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு. கட்டாயம் இது வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிரயோஜனமாக அமையணும்னு நான் விசுவாசிக்கிறேன். தேங்க்யூ பாஸ்டர். ப்ரைஸ் லார்ட். கர்த்தருடைய நாம் பரிசுத்தப்படுவதாக. தின தியானம் எங்களுக்கான அந்த செய்தி மிகவும் பிரயோஜனமாக இருந்தது. ஒவ்வொரு அதிகாரத்திலிருந்து தெளிவாக ஆண்டவருடைய வார்த்தையை போதகர் மூலமாக நாங்கள் தெரிந்து கொண்டோம். ஆதியாக முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் உள்ள ஒவ்வொரு அதிகாரத்திலும் தெளிவாக படித்து அதில் புரிந்து கொள்ளவும் தேவன் எங்களுக்கு கிருபை செய்தார். 3 ஆண்டுகள் முடிவடைகிறது இந்த நாளிலே. திரும்பவும் ஆதியாகமத்திலிருந்து தொடர்ந்து நடைபெறவும் அந்த தின தியானம் உலகம் முழுவதும் ஆசீர்வாதமாகவும் இருக்க ஏஜி சபையின் சார்பாகவும் போதகர் சார்பாகவும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தாமே ஆசீர்வதிப்பாராக. அனுதினம் வந்து டெய்லி வந்து அவர் பாட்டு பாடுறது அந்த வரை அது வந்து ஆசீர்வாதமாக இருக்குது. அந்த மக்களுக்கு இது ரொம்ப வந்து பிரயோஜனமாக இருக்கணும். படிக்காதவங்க கூட இதை வந்து கேட்டுக்கணும், கேட்டு அந்த வசனத்தை படி நடக்கணும். அந்த காதில் கேட்டாவே அந்த சத்தியத்தை கேட்கணும். கொரோனா சமயத்தில் சர்ச்சுக்கு வர முடியாமல் நான் வீட்லேயே இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்போ இந்த தின தியானத்தில் தான் நான் கலந்துக்கிட்டு நிறைய ஆசீர்வாதம் பெற்றேன். எங்கள் குடும்பத்துக்கும் ஆசீர்வாதமாக இருந்தது, பிள்ளைங்களும் அதில் நிறைய கற்றுக்கிட்டாங்க. நாங்கள் அந்த செய்தியை கேட்டு ரொம்ப பயனடைஞ்சோம். எங்கள் குடும்பம் ஆசீர்வாதமாக இருந்துச்சு. அன்பானவர்களே, நீங்கள் பெற்ற நன்மையை எங்களுக்கு தெரிவிக்க மறவாதீர்கள். உங்கள் தெளிவான முகவரியை உங்கள் ஃபோன் நம்பருடன் சேர்த்து எங்களுக்கு தெரிவிக்க வேண்டிய முகவரி 696A அன்பு நகர், சேலம் ரோடு, நாமக்கல். மேலும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரிவிக்க வேண்டிய மின்னஞ்சல் முகவரி namakkalag@gmail.com அல்லது www.namakkalag.in என்ற எங்கள் இணைய முகவரியிலும் நீங்கள் தெரிவிக்கலாம். மேலும் எங்கள் சமூக வலைதள பக்கங்களான ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற வலைதளங்களில் @NMKLAGOFFL என்ற ஐடியின் மூலமாக எங்களது சபையின் நிகழ்ச்சிகளை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். மேலும் நாமக்கல் ஏஜி மீடியா என்ற எங்களது யூடியூப் சேனலின் கம்யூனிட்டி டேப் மூலமாக எங்கள் சபையின் நிகழ்ச்சிகளை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை எங்களது யூடியூப் சேனலின் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் பதிவிடலாம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.